ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 199வது வீடியோ. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், இன்றைக்கி வீடியோ குவாலிட்டி கண்டிப்பாக மோசமாக தான் இருக்க போகுது. எப்பவும் என் பிரதரோட ரியல்மி 3 ப்ரோ இந்த மொபைலில் தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த மொபைல் கிடைக்கல, தம்பி வெளியே போயிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால என்னோடய ரெட்மி நோட் 4 மொபைல்லே வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோசமாக இருந்தது அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நியூஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் இன்னுமாடா வீடியோவில் ஷூட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம சேனலோட ஸ்டூடியோ டூருக்கான வீடியோவை ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எப்படி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ரியல்மியோட ரியல்மி X7 Pro X7 Ultra. இந்த ரெண்டு மொபைலும் எப்படி இருக்கு, என்ன ஸ்பெக்ஸில் வரும், என்ன ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குது போல எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கும், செக் பண்ணி பாத்துருங்க. சரி, என்னென்ன நியூஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் லாவாலேந்து லாவா பல்ஸ் அப்படின்ற நேம்ல ஒரு புது ஃபீச்சர் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் போன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் அதுதான் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம் போல எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஹார்ட் ரேட் அப்புறம் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஹார்ட் ரேட் அப்புறம் பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1599 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு 1500 ல இருந்து 2000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. இது மட்டும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பா அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பெரிய சந்தேகம் இருக்கு. ஸோ வேணும்னா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து ரியல்மி யூத் டே சேல் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியல்மி வெப்சைட்ல ரன் பண்றாங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது. இதுல அப்படி என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கணும்னு நினைக்கிற நிறைய நல்ல மொபைலுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க ரியல்மியோட பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு சேல்ல கொண்டு வராங்க, ஃபிளாஷ் சேல்ல. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 6, ரியல்மியோட X2 ப்ரோ, ரியல்மி X50 ப்ரோ, அது போகவும் நிறைய ப்ராடக்ட்ஸை ரியல்மி ப்ராடக்ட்ஸை ஆஃபர்ல பார்க்க முடியுது. ஸோ வர 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு, வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோலேருந்து கண்டினியூவா டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, போகோலேருந்து ஒரு நியூ மொபைல் வரப்போகுது, அது போகோ F2 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாடுக்கு போட்டியா வரப்போகுது அப்படின்றத போகோ தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா போகோ டீம்ல இருந்து ஒருத்தர் ஒன் பிளஸ் நாடு வெயிட் பண்றீங்களா, போகோக்கு வெயிட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ போகோல இருந்து ஒரு புது போன் வரப்போகுது, அதுவும் இந்த மாசத்தோட இறுதி அல்லது அடுத்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒன் பிளஸ் நாடுக்கு போட்டியா போகோல இருந்து ஒரு மொபைல் பார்ப்போம். ரீபிராண்ட் பண்ணாம புது மொபைல் லான்ச் பண்றாங்களா அல்லது ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்களா அப்படின்றத, இது குளோபல் லான்ச் தான், இந்தியாவுக்கு எப்போ வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்டேட் பண்றாங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதே தெரியல. வரிசையா மொபைல்ஸ் லான்ச் பண்ண காத்துட்டு இருக்காங்க, ஏன்னா நிறைய மொபைல் லிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ அடுத்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர்ல லான்ச் ஆகுமா, ரியல்மியோட ரியல்மி நார்சோ 20 சீரீஸ்ல இந்த மொபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ செப்டம்பர்ல ரியல்மி 7 ப்ரோ, அது போக ரியல்மி நார்சோ 20, இந்த மொபைல் லான்ச் பண்ண காத்திருக்காங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ A53, இந்த மொபைலோட இந்தியா லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர 25ஆம் தேதி இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு HD+ டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபுல் HD+ டிஸ்பிளேயை வெறும் நார்மல் 60Hz கொடுத்தா கூட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 13MB ட்ரிபிள் கேமரா செட்டப், ஸ்னாப்ட்ராகனோட 460SoC, அது போக 5000mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. எல்லாம் கொடுத்து 15000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்களாம். எனக்கு என்னமோ இது நல்ல டீல் அப்படின்னு சுத்தமாகவே தெரியல. இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட மொபைல்ஸ் எல்லாமே நம்ம 10000 ரூபாய் அதுக்கு கீழே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது 15000 ரூபாய்க்கு இது ஒரு மொபைலா அப்படின்னு தோணுது. ஒருவேளை ஓப்போ ஃபேன்ஸ்க்கு வேணால் இது ஒரு நல்ல மொபைலாக இருக்கலாம் ஆஃப்லைன் யூசர்ஸ்க்கு. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்லேருந்து போட் ஏர்பாப்ஸ் 131 அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, 1299 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு. இது பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்பிளோட ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கு, ரெகுலர் டிசைன் மாதிரி தான் தெரியுது. இதில் 13mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது வாங்கணும் இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல கம்பெனிலேருந்து ஏர்டாட்ஸ் வேணும் அப்படின்னு தேடி இருந்தீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்லேருந்து ஒன் பிளஸ் 8 சீரீஸ்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 8T சீரீஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல
பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமாம். 8T சீரியஸ், அது போக ரெண்டு மொபைலுமே ஸ்னாப்டிராகனோட 865+ ப்ராசரோட வருமாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த வருஷம் 8 அப்புறம் 80 ரெண்டுக்கும் இடையில பெருசான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. ஸோ ஒன் பிளஸ் 8 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒன் பிளஸ் 8T லான்ச் ஆனதுக்கப்புறம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லான்ச் அதே ப்ரைஸில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது தப்பே இல்லை. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து ரியல்மியோட CEO மாதவ் சேத் இப்போ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதில் ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி 3 டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மொபைல் பில்ட் பண்ணுறதுல பிஸியாக இருந்துட்டேன், அந்த ரெண்டு மொபைலும் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹேஷ்டேக் பில்ட் த ஃபாஸ்டஸ்ட் 7 அப்படின்ற மாதிரியும் இங்கே ஹேஷ்டேக் கீழே குறிப்பிட்டிருக்கிறதுனால இப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 சீரியஸ் மொபைல் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மொபைலில் பிஸியாக இருந்தேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே Realme 7 Pro இந்த மொபைல்ஸ்க்கான டீஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது இதுலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இந்தியாவில் Realme 7 Pro இந்த மொபைல்ஸ்க்கான லான்ச் டேட்டை ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக இது September 3rd இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது போக இந்த மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7ல எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் 664, 6128, 8128 போல மூணு வேரியன்ட் இருக்குமாம். இது ப்ளூ அப்புறம் ஒயிட் கலரில் வருமாம். அது போக இதுவே 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6128, 8128 போல ரெண்டு வேரியண்ட்டில் வரலாமாம். ப்ளூ சில்வர் அப்படின்ற ரெண்டு கலரில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு. ஸோ இந்த கலர்ஸ் அது போக இந்த வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட்டும் ஒரு பெஸ்ட்டான அப்டேட் தான். ஏன்னா செப்டம்பரில் நிறைய மொபைல் லான்சஸ் இருக்குது. ஆமாம், அடுத்து ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் நாட் அப்படின்ற நேமில் ஒரு பட்ஜெட் மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட லாஸ்ட் வீக்கில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665 ப்ராசரோட 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமாம். கூடவே இது ஒரு 15,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. இது ஆஃப்லைன் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. ஸோ இங்கே 665 15,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் ஒன் ப்ளஸ் மொபைல் எடுக்கணும், கம்மி ப்ரைஸில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஒன் ப்ளஸோட ஆக்சிஜன் வயசில் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம். லான்ச் செப்டம்பரோட லாஸ்ட் வீக்கில் இருக்கும். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் போயிடுச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். சேனலை இம்ப்ரூவ் பண்ணிக்க அது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இதை மாதிரி மேலும் நிறைய டெக் நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும், டெக் நியூஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.